ஹாய், வெல்கம் பேக் டு பொட்டி வந்தாச்சு. வாங்க, இந்த வாரம் செப்டம்பர் 15 ஓடிடி அண்ட் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சோலோ ரிலீஸாக விஷால் எஸ் ஏ சூர்யா நடித்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி. இந்த படம் கூட சந்திரமுகி 2 வரதாக இருந்துச்சு, பட் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்க 28 மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க் ஆண்டனி ட்ரெய்லரே செமையாக இருக்குது. படம் வந்து ஒரு பெரிய விஷாலுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு இந்த படம் நம்புகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு தெலுங்கில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா சந்து சங்குரே பங்காரு ராஜா அப்படின்னு ஒரு படமும், ராமண்ணா யூத் அப்படின்னு ஒரு காமெடி படமும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ தான், இந்த மூணு படம் தான் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள். ஹிந்தியில் ஜவான் சக்கபோடு போட்டுட்ருக்கிறதுனால எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஓடிடியில் போன பிவிக்கும் இந்த பிவிக்கும் இடையில என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரகசியா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் வந்துட்டு ஆஹால ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு நம்ம இளையராஜாவோட மியூசிக்கில் வந்த ஹிந்தி தெலுங்கில் எடுத்த படம் வந்துட்டு பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமோ பூதத்தம்மா 2 அப்படின்னு ஒரு கன்னட படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அநீதி, இது வந்து அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வசந்தபாலன், அதாவது அங்காடி தெரு வெயில் எடுத்தார் இல்லையா, அவரோட இயக்கத்தில் வந்த படம். படம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது வந்து ஆஹால ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேமில் சுந்தர்சியோட சீக்வல் படம் தலைநகரம் 2 ரிலீஸ் ஆகுது. இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வில்லனோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி காட்டுவாங்க, சூப்பராகும். 21 நிமிஷம் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் காட்டுவாங்க, அதில் படுத்தது தான் படம், அப்புறம் எந்திக்கவே செய்யாது. கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் எந்திக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோசார்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம் வந்துட்டு சிம்பிளி சவுத்தில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் டு ஓரளவு குட் ரிவ்யூ வந்த ஒரு படம். நெக்ஸ்ட்டு தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோபிசந்த் நடித்த ராமபாணம், இது வந்து ரொம்ப நாளாக ஓடிடிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னு தெரில எனக்கு, ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேதாளத்தோட ரீமேக்கு, சிரஞ்சீவியோட கேரியரில் ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் படம் போலா சங்கர், இது வந்து இதுவும் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கலான்னு இருக்கிறேன், ஏன்னா எது மிஸ் ஆச்சு அப்படின்ட்டு. ஏன்னா வேதாளமில் வந்துட்டு அஜித்தோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு அண்ட் சில சீன்ஸ் தான் வந்துட்டு அதுதான் படத்துக்கு ஒரு எலிவேட் பண்ண ஒரு சீனு. ஸோ அது வந்து இதில் மிஸ் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக நான் பார்க்கலான்னு இருக்கிறேன். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரெண்டு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் லவ் 18+ அப்படின்னு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை வச்சு வர்ற ஒரு காமெடி ரொமான்ஸ் எல்லாம் கலந்த ஒரு படம், சோனி லீவில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்னு, இதுலேயுமே வந்துட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட வில்லேஜில் வந்துட்டு அந்த டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்க ஒரு படம், பிரைமில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆகிறது Zee 5. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் குடிகாரு பெகடி டரே. சத்தியமாக இது தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் டைரக்ஷனில் வந்த படம் வந்து ஆல்ரெடி தியேட்டரில் இன்னமும் நிறைய தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அமேசான் பிரைமில் ரெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 399 or 499 rupees நினைக்கிறேன். ஸோ அந்த படம் என்னென்னா ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி, இதுதான் அந்த படம். ஸோ இவ்வளோதான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். ஓடிடியில் என்னென்ன சீரீஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வெப் சீரீஸ் மை 3 அப்படின்னு ஒன்று, ஹன்சிகா, அப்புறம் நம்ம சாந்தனு, ஐ திங்க் நம்ம பிக்பாஸ் முகின் ஆர் அந்த வின்னர், அவங்க எல்லாரும் நடிக்கிற ஒரு வெப்சீரீஸ். டைரக்ஷன் வந்துட்டு ராஜேஷ் எம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்புறம் வந்துட்டு எஸ்எம்எஸ், ஆளினால் அழகுராஜா எல்லாம் எடுத்தார் இல்லையா, அவரோட டைரக்ஷனில் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. இது போக ரெண்டு ஹிந்தி வெப்சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலா, இதுவும் ஹாட் ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே மேரி ஜான், இது வந்து அமேசான் பிரைமில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கு அதில் நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா பாம்பே மை பிலோடு அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். குளக்கட்டையை நல்லா சாப்பிடுங்க, கடவுளை நல்லா வேண்டுங்க, எல்லோரும் நல்லா இருப்போம். பாய்.